மறு உலக நண்பர்கள் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது திருப்பாடல் நூற்றி முப்பதாவது அதிகாரம் ஆறாவது திருவசனம் இரவு கண்வெழித்து விடியலுக்காக காத்திருக்கும் குருக்கள் லேவியர்கள் எப்பொழுது இரவு அகலும் அதிகாலை பலி எப்பொழுது நிகழ்த்தலாம் என காத்திருப்பார்களாம் அதே போன்று சர்ச் சஃப்ரிங் உத்தரிப்பு ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் இறைவனின் திரு ஒளியை எப்பொழுது தரிசிக்கலாம் என ஆவலாக காத்திருக்கிறார்கள் என இத்திருப்பாடலாசிரியர் பாடியிருக்கிறார் இந்த அதிகாரம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுக்கும் ஜெபங்களில் ஒன்றாகும் இதை லத்தீன் மொழியில் தே ப்ரொஃபந்திஸ் என்பார்கள் நண்பர்களே கிறித்தவ இறையியலில் சர்ச்சை மூன்று விதமாக பிரித்து சொல்வர் ஒன்று சர்ச் மிலிட்டன்ட் போராடும் திரு அவை இவ்வுலகில் வாழும்போது நாம் உலகம் பசாசு உடல் இம்மூன்றையும் எதிர்த்து போராட வேண்டியுள்ளது கிறிஸ்து இயேசுவின் போர் வீரர்கள் நாம் நம் பாவங்களுக்காக ஜபம் தவம் இவை செய்து பலனை அடையலாம் இரண்டாவதாக சர்ச் சஃப்ரிங் தூய்மைப்படுத்தும் இடத்திலுள்ள தூய ஆன்மாக்கள் இருக்குமிடம் இங்கு அவர்களால் அவர்களுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேட முடியாது நாம் தான் உதவ முடியும் மறைக்கல்வி தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆர்டிக்கிளில் இறந்தவர்களோடு தோழமையோடு இருத்தலை பற்றி கூறும்போது இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய ஜபங்கள் அவர்களுடைய துயர்களை வலிகளை நீக்கி விண்ணுலகம் செல்ல பயன்படுவது மட்டுமன்றி அவர்கள் நமக்காக ஏறெடுக்கும் பிரார்த்தனை நம்மை வந்தடைவதற்கும் உதவுகிறது நண்பர்களே நாம் செய்யும் ஜெபத்திற்கு அவர்கள் பிரதிபலன் செய்வார்கள் கத்தோலிக்க கிறித்தவர்களிடையே தொடர்ந்து வரும் இந்த வழக்கம் நம் திரு அவை ஏற்படுத்தியதல்ல சிலர் வேதாகமத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை நாம் மறித்தவர்களுக்காக ஜபிப்பதை பற்றி என கூறுகிறார்கள் நண்பர்களே ரெண்டு மக்கபெயர் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இலருந்து நாற்பத்தி ஐந்தாவது திருவாசனம் வரை படித்து பாருங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் வழி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது திருப்பள்ளி ஜபமாலை நற்கருணை ஆராதனை சிறு சிறு ஒருத்தல்கள் அதாவது சாக்ரிஃபைசஸ் மேலும் நூற்றி முப்பதாவது திருப்பாடல் இரக்கத்தின் ஜபமாலை சிலுவை பாதை போன்ற ஆன்ம வளங்களை அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கலாம் ஆலயத்திற்குள் நுழைந்ததும் புனித தண்ணீரால் நாம் சைன் ஆஃப் த கிராஸ் செய்வோம் எங்கள் சகோதரி ஒருவர் முதலில் இரண்டு அல்லது மூன்று சொட்டு தண்ணீரை தரையில் தெளித்துவிட்டு தான் அவர்களை அவர்கள் ஆசிர்வாதம் செய்வார்கள் இதை பல நாள் கவனித்த நான் ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள் என கேட்க அச்சகோதரி நான் இதை உத்தரிக்கும் இடத்திலிருக்கும் ஆன்மாக்கள் மேல் தெளிக்கிறேன் இது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்றார் நண்பர்களே நான் எதற்காக இங்கு இதை குறிப்பிடுகிறேன் என்றால் சின்ன சின்ன செயல்களும் நீங்கள் அவர்களுக்காக ஒப்புக்கொடுக்கும் அவர்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் நீங்கள் அவர்களை நினைக்கிறீர்கள் அவர்களுக்காக ஜபிக்கிறீர்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது நடக்கப் போகின்றவைகளையும் அவர்கள் உணர்ந்தவர்களாவார்கள் ஆனால் அவற்றை நம்மிடம் சொல்ல இறைவன் அனுமதிப்பதில்லை ஒரு சில ஆன்மாக்களுக்கு இறைவன் அனுமதி கொடுப்பதால் நமக்கு சில நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லவும் செய்வார்கள் போன்று சிலர் நம்மிடம் ஜபம் கேட்கவும் அவர்களை இறைவன் அனுமதிப்பதுண்டு ஆசிர்வாதப்ப சபை சன்னியாசி பெயர் ஜஸ்டிஸ் இவர் ஒரு மருத்துவரும் கூட இவர் போப் கிரெஹரி த கிரேட் உடல் நல குறைவு குறைவால் இருக்கும் பொழுது மருத்துவ உதவி செய்வது வழக்கமாம் பிற ஜஸ்டிஸ் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் என கேள்விப்பட்டதும் போப் அவரை பார்க்க சென்றபோது அவர் அறையில் மூன்று பொற்காசுகள் இருந்ததை போப் பார்த்துவிட்டார் தரித்திர வார்த்தைப்பாடு கொடுத்தவர்கள் எந்த பொருளையுமே உரிமை கொண்ட கூடாது இப்படி இருக்க ஜஸ்டிஸ் ஒரு நாள் இறந்து விட்டார் விண்ணகம் செல்லவில்லை இது போப் கிரஹரி த கிரேட்டுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இவர் தொடர்ந்து முப்பது நாள் திருப்பலி நிறைவேற்றி பிரதர் ஜஸ்டிஸ் உடைய ஆன்மாவுக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் முப்பதாவது நாள் பிரதர் ஜஸ்டஸ் இவருக்கு தோன்றி தான் விண்ணகம் செல்வதாக கூறி மறைந்தார் நண்பர்களே அன்றிலிருந்து ஆரம்பமானது தான் திருப்பலி இதை கிரெகோரியன் மேஸ் என்பார்கள் நீங்கள் கேட்கலாம் ஏன் முப்பது நாட்கள் இஸ்ரேல் மக்கள் தங்கள் உறவுகள் இறந்தபின் முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் இணைச்சட்ட நூல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது திருவாசனத்தில் இதை நாம் பார்க்கலாம் மோசைக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினர் இதன் அடிப்படையில்தான் முப்பது நாள் கிரகோரியன் மேஸ் வழக்கத்திற்கு வந்தது நண்பர்களே இவ்வுலகில் வாழும்போது யாரை அவர்கள் மிகவும் துன்புறுத்தினார்களோ அதே நபர்களிடம் இறந்தபின் ஜப உதவியை நாடி வந்திருக்கிறார்கள் உத்தரிக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கு இறைவனை காண முடியாததே பெரும் வலியும் வேதனையும் எனவே நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு ஆறுதலாக ஜபங்களை ஒப்புக்கொடுப்போம் நண்பர்களே ஒரு கால வரையறையை நாம் கடைபிடித்து ஜெபிக்கிறோம் மறு உலகில் இக்கால வட்டவணை கிடையாது நாம் இறந்தவுடன் ஒரு மாதம் ஒரு வருடம் ஜெபித்துவிட்டு அடுத்த நவம்பர் இரண்டாம் தேதி நினைவு நினைவுகொள்கிறோம் அவ்வாறில்லாமல் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம் நித்திய இலைப்பாற்றி அழித்திரளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக நித்தியமும் புனிதரோடு ஒளிர்வதாக இதுவும் ஒரு தான் நாம் உத்தரிக்கும் ஆத்மாக்களுக்கு ஒப்பு கொடுப்பது இந்த கர்ட்ரூட் இவுலகில் வாழும்போது அவர்களுக்கு உத்தரிப்பு ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் மீது தனிப்பட்ட ஒரு பாசம் உண்டாம் அவர்களுக்காக சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகள் ஜபங்கள் செய்வது வழக்கம் இறந்த பிறகும் அவர்கள் பெயரால் ஒரு ஜபம் இருக்கிறது உத்தரிப்பு ஆன்மாக்களுக்கு செய்வதற்காக அதே போன்று இந்த காலகட்டத்தில் நம்மோடு வாழ்ந்து வருகின்ற ஒருவர் சூசான் டாசோனே என்பது அவர்கள் பெயர் இவர்களை ஆங்கிலத்தில் பகிற்று லேடி என்பர் ஏனென்றால் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு விசேஷ விதமாக ஜபங்களை ஒப்புக்கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த பக்தியும் அவர்கள் பரப்பி வருகிறார்கள் எனவேதான் அவர்களை பகி லேடி என்று செல்லமாக அழைக்கிறார்கள் நண்பர்களே உங்களையும் அவர் அழைக்க வேண்டுமா நம்முடைய உத்தரிப்பு ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களோடு நட்புறவோடு பழகுவோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய அன்றாட கடமைகளில் ஏற்படுகின்ற சிறு சிறு சிக்கல்கள் தடங்கல்கள் துன்பங்கள் அனைத்தையும் அவர்களுடைய இலைப்பார்தலுக்காக ஒப்புக்கொடுத்து நாம் அவர்களை நட்புறவோடு தோழமையோடு வாழ்ந்து வருவோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே